ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லூர் யூஸ் பண்ணி பாறை மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாலா வந்து களத்துக்கு வந்துட்டாப்புல. கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப தெளிவு இல்லை, பட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது, ஆனால் கலக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன் வந்து மோஸ்ட்லி அட்டாக் பண்ணும் இந்த மாதிரி லூர்ஸை. ஏன்னா ஒயிட் லூர் வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க. எப்படி பிடிச்ச விஷயம் அப்படி சொல்கிறதுனா, மற்ற லூர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலக்கில் அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது, அதனால் பாறை இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அதை வந்து வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் லூராக இருந்துச்சு அப்படின்னா அது கலக்காக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நல்ல தெளிவாக இருந்தாலும் சரி, லூர் தனியாக தெரியும். அதனால தான் ஃபிஷிங்கில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லூரு இல்லைன்னா ரெட் ஹெட் ஒயிட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தலைப்பகுதி மட்டும் சிகப்பாக இருக்கும், உடம்பெல்லாம் ஒயிட்டாக இருக்கும். அந்த லூருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மீன் அடிக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபிஷிங்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லான லூர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஃபிஷிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்சியல் ஸ்டேஜஸில் நார்மலாக யூஸ் பண்ணுற லூர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா புது கைக்கு வந்து நல்லாவே மீன் பிடிக்கும். அப்போ நம்ம அவசரப்பட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக அன்வான்டு லூர்ஸ் இந்த சாஃப்ட் லூர் அந்த மாதிரிலாம் வாங்கி ட்ரை பண்ணி நம்ம அதை லேர்ன் பண்ணுறதை கூட ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேசிக் லூர்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த லூர் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பாலா வீசிட்டாப்புல வீசி இப்போ வேகமாக வந்து வாங்கணும். அந்த நரம்பை வாங்கும்போது அந்த கட்டை வந்து மீன் மாதிரி வேகமாக தண்ணிக்கு மேலேயோ இல்லை தண்ணிக்குள்ளேயோ விறுவிறுனு ஓடி ஆரம்போது பாறை இருந்துச்சுன்னா பட்டார்னு வந்து அடிச்சிருங்க. உங்களுக்கு பாறை வந்து அட்டாக் பண்ணுறது வந்து நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு மீன் வந்து அடிச்சிருச்சு. ஸோ அந்த மீன் வாங்குற இதை வச்சு உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கனால உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃபிஷ் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். பாறை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அட்டாக் பண்ணுங்கள். அதாவது மற்ற ஃபிஷ்ஷிங்க்கும் பாறைக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ மற்ற மீன்களை கூட வந்து பார்த்திங்கன்னா பாறை சின்ன சைஸாக இருந்தாலுமே அதோடய ஃபைட்டோட எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் மேலே கிளப்பி கொண்டு வரவே முடியாது. பாறையாக இருக்கட்டும், இந்த மேங்க்ரூவ் ஜாக்குன்னு செப்பு மீன் சொல்லுவோம், அதாவது செம்மீன்னு சொல்லுவோம், அந்த மீனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபைட் பண்ணும். குரூப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலவா மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓடி போய் கல்லுக்குள்ளே தான் உட்கார பார்க்கும். அது அந்தளவுக்கு வந்து ஃபைட் பண்ணாது. பட் ஆனால் கல்லுக்குள்ளே போயிருச்சுன்னா நமக்கு மீன் கைக்கு வர்றது கஷ்டம். பாருங்கள் மீனை வந்து எந்த அளவுக்கு அந்த கட்டையை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு வயிற்று பகுதியில் தாங்க கட்டையை அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். செம்மங்க சான்ஸே இல்லைங்க, செம்ம மீனுங்க இங்கே பாருங்கள் எடுத்து போட்டோடனே. ஆக்சுவலாக தூண்டில் மீனுக்கு வந்து இப்போ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் அதிகம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற மீனை விட வந்து பார்த்திங்கன்னா தூண்டில் மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது இல்லாமல் ஆழ்கடலில் மீன் பிடிச்சிட்டு வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மீனை வந்து ஓரளவுக்கு ஐஸில் வச்சு கொண்டு வருவாங்க. பட் இந்த தூண்டில் மீன் ஐஸே படாத மீன், அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நான் இந்த தூண்டில் மீனை கொண்டு போய் போட்டு தூண்டில் மீன் சொன்னாலே வாங்கிட்டு போகிறதுக்கு ஆட்கள் இங்கே நிறையா இருக்குது. காரணம் அதோடய ஃப்ரெஷ் தாங்க. ஒரு நேரம் தூண்டில் மீன் வாங்கி அதோடய டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே தூண்டில் மீன் அடுத்தடுத்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பாருங்கள் செம்ம மீன் பாலா வந்து மீனை வந்து தடவி கொடுக்குறாரு பாசத்தோடு. பட் வழி இல்லை, இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்காக வந்து பிடிக்கிறது. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம இதெல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணி தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலா வந்து அடுத்த மீனை வந்து அட்டாக் பண்ணுறாப்புல. ஸோ கரெக்டாக வந்து ஆத்துவாலே இந்த மீனை வந்து பிடிச்சிருக்காப்புல. ஸோ ஆத்துவாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எரை வச்சு தான் பிடிப்பாங்க. இது வந்து கட்டையை லூர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மீன் வந்து கிளி அந்த கீலி மீன் சொல்லுவோம், அந்த கீழே மீனை வச்சு நம்ம உள்ளே விடும்போது அந்த கூட்டமாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறையாவே மீன்கள் பிடிக்கவே வாய்ப்பு இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பிரிட்ஜ் இந்த இடத்துல மீன் பிடிக்கும்போது ரொம்பவே சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நிறையா வந்து போட் எல்லாமே கிராசிங் ஆகும், அதெல்லாம் கவனமாக தான் நம்ம ஃபிஷிங் பண்ணணும். புதுசாக வந்து ஃபிஷிங் வரவங்க தயவுசெய்து இந்த மாதிரி ரிஸ்கி பிளேஸ்லாம் ஃபிஷிங்கே பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி இதுலேயே இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த இடங்களில் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். மற்றவங்களும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களுமே வந்து பிடிப்பாங்க. ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளும் எனேபிள் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங். தேங்க்யூ ஸோ மச்.